வெல்கம் டு நாலே ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம வந்து திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் பற்றின சில தகவல்கள். ஸோ திருக்குறள் எழுதியவர் வந்து திருவள்ளுவர். இதில் வந்து மொத்தம் மூணாக பிரிச்சிருக்காங்க திருக்குறளை, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ட்டு. ஸோ இதில் மொத்தம் வந்து 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து 10 குறள் இருக்குது. ஆக மொத்தத்தில் 1330 குறட்பாட்கள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு குறளும் பார்த்தோம் அப்படின்னா 2 அடி என்று இருக்குது. ஒவ்வொரு குறளையும் வந்து மொத்தம் 7 சொற்கள் வரும். திருவள்ளுவர் அவருக்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னாப்புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டு, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க. இதில் வந்து நாளும் அப்படின்னு குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா நாலடியார் அப்படிங்கிற ஒரு நூலை குறிப்பிடுது. அதே மாதிரி இரண்டும் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா திருக்குறளை வந்து குறிப்பிடுது. ஸோ திருக்குறளுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து 3 காலத்திற்கும் ஒத்தது. அதனால் இதை வந்து ஒரு காலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு, அதாவது திருவள்ளுவருடைய காலத்திற்கு முன்பும் சரி, திருவள்ளுவர் காலமும் சரி, அல்லது இப்போவும் சரி, நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுதை பார்க்குறோம். டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம், இன்றைக்கி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த திருக்குறள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா காலத்துலேயும் எல்லா விஷயத்தோடையும் ஒத்துப்போக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுதான் வந்து இதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு. இதில் வந்து அகம் புறம் அப்படின்னு ரெண்டையும் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நூல், கிட்டத்தட்ட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சிந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு ரத்ன சுருக்கமாக வந்து இந்த திருக்குறளை வந்து வெறும் 2 அடியில் வந்து திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு. ஸோ திருக்குறள் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இது வந்து தமிழில் எழுதப்பட்டது. அதனால் திருக்குறள் தமிழில் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஜிஇ போப் வந்து முத முதல்ல இதை வந்து மொழிபெயர்த்தார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து இதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ மொழிபெயர்த்த அத்தனை சான்றோர்களுக்கும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ இதுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரிமேல் அழகர் எழுதியிருக்காரு, மு வரதராசனார் எழுதியிருக்காரு, மணக்குடவர் எழுதியிருக்காரு, தேவநேய பாவனார் எழுதியிருக்காரு, கலைஞர் எழுதியிருக்காப்புல, சாலமன் பாப்பையா எழுதியிருக்காப்புல. ஸோ இந்த உரை எழுதியவர்கள் அவர்களுக்கும் நம்ம வந்து இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதில் வந்து பரிமேல் அழகருடைய உரை வந்து மிகச்சிறந்த உரை அப்படின்னு குறிப்பிடுதாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்விகளை வந்து பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டேஸ் இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு கல்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா மேற்காலும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது தான் வந்து சரியான உடை. ஏன்னா அந்த குறளை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து நமக்கு தெரியும் எண் என்ப ஏனை எழுத்தென்ப அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்ப திழுக்கு. ஸோ இது என்ன குறள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிழுக்கு தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர்
மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறாள் அப்படிங்கிற கேள்வி. ஸோ இதுக்கு வந்து நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகுதான் வந்து நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது பதில். அதான் எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு. ஸோ செய்ததுக்கு நோக்கி அதை வந்து எண்ணி செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் எண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது பொருள். அடுத்த கேள்வி வந்து சொல்லுக சொல்லை பெரிதோ சொல், அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஸோ சொல் வன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து இது வந்திருக்கு. ஸோ அச்சொல்லை என திருவள்ளுவர் உரைப்பது எதை? அச்சொல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மிகச் சரியான ஒரு சொல்லை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு வந்து பொருள். ஒரு சொல்லை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆப்ட் வேர்ட் அப்படிம்பாங்க. ஸோ எத்தையும் இதற்கு உதாரணத்துக்கு தண்ணீர் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், குடிக்கிற தண்ணியை ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீ அப்படின்ட்டு இருக்கும், தீயை வந்து அக்னின்னு சொல்லுவாங்க, தீனும் சொல்லுவாங்க, நெருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே அதை நெருப்புன்னு சொல்கிறோம், எங்கே அதை தீன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த சொல்லை வந்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும், அதுதான் வந்து அந்த இதுக்கான இது. அதனால் மற்றவர்கள் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் அதுக்கு தான் வந்து அதுக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா டேஷ் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ மேற்கூறிய திருக்குறளில் திருவள்ளுவர் நாவடக்கத்தை பற்றி கூறுகிறார், இப்பண்பு எவருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது வந்து கேள்வி. அதாவது நாவடக்கம் அப்படிங்கிறது வந்து பொருளுடையவருக்கா பொருளற்றோருக்கா நல்லோருக்கா அது அனைவருக்குமா அப்படின்னா வந்து அது எல்லாருக்குமே வந்து அது வந்து பொருந்தும், சரியா? ஸோ இதில் வந்து காவாக்கால் அப்படிங்கிறது என்னென்னா, நா யாகாவா ராயின் நாகாக்க, யாராக இருந்தாலும் சரி நாவடக்கத்தோடு இருக்கணும், காவாக்கால் அப்படி நாவை அடக்காவிட்டால் சோகாப்பர், சோகாப்பர்னால் துன்புறுவர். எப்படி துன்புறுவர்? சொல் இழுக்கப்பட்டு சொற்குற்றம் சாற்றப்பட்டு அவர் வந்து துன்புறுவர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ இது வந்து அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. அடுத்த கேள்வி, ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. ஸோ மேற்காணும் குரலில் இருந்து நீவிர் அறிவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த குரலுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆகாறு அப்படின்னா வருவாய், வருமானம். போகாறு அப்படின்னா செலவு, சரியா? ஸோ அப்போ இன்கம் அவுட்கம், இன்கம் வரவு அவுட்கம் செலவு. ஸோ இதை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, ஆகாறு அளவெட்டி தாயினும், அதாவது வருவாய் சிறிதாக இருந்தாலும் சரி, போகாறு அகலாக்கடை, செலவு பெரிதாகாமல் இருந்தால் கேடில்லை, எந்த துன்பமும் இல்லை. அதாவது வருமானத்தை விட செலவு வந்து கம்மியாக இருந்தால், வருமானம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான பொருள். ஸோ இதுக்குண்டான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் பி, செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவாக எவ்வித துன்பமும் இன்றி வாழ முடியும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மூணு குரல் சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் மாடலில் மற்றையவை, இடுக்கன் வருங்கால் டேஷ், கொக்க கூம்பும் டேஷ் அப்படின்ட்டு ஒரு மூணு குரல் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு குரல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குரல் வந்து என்ன அப்படின்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. இரண்டாவது குரல் வந்து, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துறுவது அக்தொப்பதில்,
இது வந்து இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. மூணாவது வந்து கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து காலம் அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து இது வந்திருக்கு. ஸோ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, அதில் கல்வி அப்படிங்கிறது கிளீனாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து கல்வி கற்றல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதோடைய வழக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, கேடில் அப்படின்னா கேடு இல்லை அப்படிங்கிறது அதுக்கான ஒரு இது. விழிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் எது அப்படிங்கிறது. ஸோ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ கல்வி செல்வத்தை விட சிறந்த ஒரு செல்வம் வந்து இல்லை. அதாவது கேடு இல்லாத செல்வம் வந்து அந்த கல்வி செல்வம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி மற்ற எல்லாத்தினாலையும் ஏதாச்சும் ஒரு சின்ன கேடாச்சு வந்து விளையும் அப்படிங்கிறது அவருடைய பொருள். அடுத்து இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். இடுக்கண் அப்படின்னா துன்பம், வருங்கால்னால் வரும்போது, நகுக நகுக அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து கலங்காமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஸோ இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது கலங்கக்கூடாது, அதனை எதிர்கொள்வது. அடுத்துருவதுனா எதிர்கொள்வது, அக்தபதில் அதற்கு நிகரான ஒரு வெற்றி எதுவுமே கிடையாது. துன்பம் வரும்போது நம்ம கலங்காமல் இருந்தோம், கலங்காமல் இருந்து வெற்றி பெற்றோமானால் அதுபோன்ற வெற்றிக்கு நிகரான வெற்றி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது இதுக்கான பொருள். இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான பதில். அதே மாதிரி கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தாக்க சீர்த்த இடத்து, அதாவது இந்த திருக்குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கொக்கு வந்து எப்படி காத்திருந்து மீனை வந்து கொத்தி பிடிக்கிறதோ அது மாதிரி நம்மளும் வந்து காலம் அறிந்து பொறுமையாக இருந்து காத்திருந்து அந்த செயலை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறது. கொக்கு வந்து ஒரு தடவை கொத்துச்சு அப்படின்னா மீன் எப்படி ஆகப்பட்டுரும், மிஸ்ஸே ஆகாது. அந்த மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து வெயிட் பண்ணி செய்யணும், அதுவும் மிஸ் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு பொருள். ஸோ சரியான சந்தர்ப்பம் அறிந்து செயல்படுதல் அப்படிங்கிறது மூணாவது குறுக்கான ஒரு இது பொருள். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, டேஸ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு, இது நிறைய பேருக்கு தெரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு, இனியவை கூறல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவர்வது ஒப்பாகும் என்று கூறுகிறார். ஸோ உண்மை இருக்க பொய்மை கூறல், இம்மை இருக்க மறுமை கூறல், இனிமை இருக்க இன்னாது கூறல்னா இனியவை இருக்க இன்னாது கூறல். அதாவது ஒரு பழம் இருக்கும்போது ஒரு காயை நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னா சாப்பிட மாட்டோம். அதுதான் வந்து இனிய உளவாக, இனிமையான சொல் இருக்கும்போது ஒரு காய் போன்ற ஒரு சொல்லை நாம் எதுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான விளக்கம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, பொய்மை வாய்மை இடத்த டேஸ் புறந்தூய்மை நீராலமையும் நீராலமையும் தூய்மை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு வாய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இது வந்திருக்கு. அடுத்த குறள் பார்த்தோம் அப்படின்னா, பொருள் தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ இந்த ரெண்டு குறளுமே வந்து வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ கேள்வி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இவ்விரண்டு குறள்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவத்தை உள்ளதாக கருதுவீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாய்மை அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். ஸோ அதனால் ஆன்சர் வாய்மை. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, பின் வருவனவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது? மதச்சார்பின்மை, இரக்கம், அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை, சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட விரத்தை பறைசாற்றுவதும். மதச்சார்பின்மை கண்டிப்பாக வந்து மதச்சார்பற்ற ஒரு நூல் தான் இது. இரக்கம், இரக்கத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு.
அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை. கிட்டத்தட்ட மூணு அறம் பொருள் இன்பம்னு மூணு பாலாக பிரித்து அதில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து உள்ளடக்கிட்டாப்புல. ஸோ எதை பற்றி சொல்லலை அப்படின்னா, குறிப்பிட்ட மன்னர்களை பற்றியும் அவர்களுடைய வீரதீர செயல்களை பற்றியும் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளையிலேருந்து டெய்லி ஒரு 10 குறளை வந்து சமச்சீர் கல்வி புக்கில் இருக்க 10 குறளை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.